யோசனைகள் அருமையானவை. நீங்கள் நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நன்மையானதையே செய்வார். எங்க போனாலும் திரள் கூட்ட ஜனம் அவரை தேடி ஓடி அவருடைய வார்த்தையை கேட்க ஓடினார்கள். இயேசுவால் எல்லாம் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கைகள். மனிதனை ரட்சிக்க இன்றைக்கும் வல்லமை இல்லை, தேவனாக கிரியை செய்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வுதரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் செய்தியை கேட்கும்படி இருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:31 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாதம் முழு உலகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற மாதமாகவும் நினைவு கூறுகிற நேரமாகவும் இருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல பிறந்தவர் எவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர்களும் எவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல மரித்தவர்களும் எவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல உயிர் தெழுந்தவர்களும் யாரும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய ஆரம்பம் முதல் கிறிஸ்தவராயிருக்கிற நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் வரும் அந்த நாள் வரைக்கும் இந்த முழு உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை எல்லா நாடுகளிலும் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதை பார்க்கிற நீங்களும் இந்த கிறிஸ்துமஸுக்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை, உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் இந்த செய்தியின் மூலமாக வலியுறுத்த விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் நீங்கள் என்ன கொண்டாடினாலும் அவைகள் ஏதோ ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு கொண்டாட்டமாகவே இருக்குமே தவிர, உங்களுடைய ஆத்மீகத்திலே உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே எந்த கிறிஸ்துமஸினுடைய சந்தோஷமோ கிறிஸ்துமஸினுடைய சமாதானமோ கிறிஸ்துமஸினுடைய மகிழ்ச்சியையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த செய்தியை கவனமாய் கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை அதிகாரியை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். அதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கப்படும் போது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம்
ஏன் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். விசுவாசித்த அவர்கள் வெளியரங்கமாக அதை சொல்ல முடியாதபடி ஏதோ ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டதையும் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்பதற்கு ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல், ஒரு விஷயம் இல்லாமல் யாரும் இயேசுவை விசுவாசிக்க முடியாது, யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. அது மாத்திரமல்ல, யோவான் 11:48 பார்க்கிறோம், நாம் இவனை விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். எல்லாருமே இவரை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது இயேசுவை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சும்மா இயேசுவை விசுவாசிக்கல. அங்கே நடந்த மரித்த லாசரு 4வது நாள் உயிரோடு எழும்புவதை கண்டபோது அவர்களாலே விசுவாசியாமல் இருக்க முடியவில்லை. அந்த யோவான் 11:45 நாம் பார்க்கிறோம், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்க, அதிகாரிகள் விசுவாசித்தார்கள், எல்லாரும் விசுவாசித்தார்கள், யூதர்கள் விசுவாசித்தார்கள். யூதர்கள் எளிதிலே இயேசுவை விசுவாசிக்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனாலும் அன்றைக்கு யூதர்களில் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். காரணம் என்ன? யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் அவர்களை பயமுறுத்தவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசுவை விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு எதையாகிலும் கொடுத்து விசுவாசியுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதையாகிலும் பயமுறுத்தி நரகம் இருக்கிறது அல்லது உங்களுக்கு இப்படி நடந்துவிடும், ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் என்று உங்களை பயமுறுத்தியோ உங்களை திகில்படுத்தியோ விசுவாசிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று அவர்களை நெருக்கி கொண்டிருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் எந்த ஒரு அதிகாரியும் இயேசு வண்டையிலே வருகிறார்கள், எந்த ஒரு மனிதனும் இயேசு வண்டையிலே வருகிறார்கள். அன்றைக்கு யூதர்களும் அந்த அடிப்படையில் தான் லாசரு உயிரோடு வந்ததை இந்த யூதர்கள் பார்த்த உடனே இயேசுவை அவர்கள் விசுவாசித்தார்கள். சீஷர்களும் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று யோவான் 2:11 நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சீஷர்கள், அப்போ இயேசுவோட சீஷர்கள் இருந்தாலும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் சீஷர்களும் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்துக்கு காரணம் என்ன? சீஷருடைய கண்கள் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டதை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். என் செய்தியை கவனியுங்கள், விசுவாசிப்பது என்பது குருட்டுத்தனமான ஒரு காரியம் அல்ல, கண்மூடித்தனமான காரியம் அல்ல.
அதற்கு உள்ளே பின்னணியமாக ஏதாகிலும் ஒரு காரியங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறியும் போதுதான் விசுவாசிப்பதா மறுதளிப்பதா ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதா என்கிற தீர்மானம் அவரவர்களை பொறுத்த மட்டில் இருக்கிறதே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் ஒரு புஸ்தகத்தின் வாயிலாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய போதனைகளோ என்னுடைய வார்த்தைகளோ ஒரு மனிதன் உடனே இயேசுவை விசுவாசித்து விட முடியாது. இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே அதிகாரிகள் பார்த்த ஒரு சம்பவம், யூதர்கள் பார்த்த ஒரு சம்பவம், சீஷர்கள் பார்த்த ஒரு சம்பவம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். யோவான் 12:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போய் பின்னாலே போய் சென்று விட்டது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இயேசு யாரை ஆகிலும் கட்டாயப்படுத்தினாரா? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தினாரா? என் பின்னே வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தினாரா? கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகள் மத்தியிலே அவர் உதவி செய்ததை நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசுவை விசுவாசிப்பதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால், யோவான் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையிலே அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது இயேசுவை விசுவாசிப்பதற்கு உள்ள முதல் காரணம் என்னவென்றால் அற்புதங்கள் தான், அதிசயங்கள் தான். எங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்திலேயும் அற்புதங்கள் நடக்கிறதோ அவர்கள் தானாகவே இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், தானாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை பார்த்து இயேசுவை நம்புங்கள் என்று வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நேற்றும் அற்புதம் செய்தார், இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நடக்கிறதோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே யாரும் உங்களுக்கு சொல்லாமலே இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க முடியும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அற்புதங்கள் இல்லாமல் அதிசயங்கள் இல்லாமல் எப்படிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ் நடவடிக்கைகள் 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார் என்று சொல்ல, இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தினார்? அற்புதங்களின் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய சுவிசேஷங்களிலே இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவைகளோடு வரும்போது, பிரச்சனைகளோடு வரும்போது அங்கே அற்புதம் நடந்தது, அங்கே அதிசயம் நடந்தது. அப்போஸ்தலருடைய காலங்களிலே யோவான் மூலமாக, பேதுரு மூலமாக, பவுல் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்தபடினால்தான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அன்றைக்கும் அற்புதங்கள் நடந்தது, இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய ஜெபம், எங்கள் திருச்சபை மக்களுடைய ஜெபம், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த நிலையிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ,
எந்த நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, நீங்கள் யாரால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த வியாதி நிலைகளை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏனென்றால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சகோதரனே, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே யார் உங்களை கைவிட்டாலும் இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். இந்த இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த இயேசு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2014 இந்த முடிவிலே உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு அற்புதம் செய்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே ஒரு அற்புதத்தை செய்வாராக. பலவீனத்திலே பொருளாதார நிலைகளிலே இயேசு அற்புதம் செய்வாராக. அற்புதம் செய்யும் போது நீங்கள் மெய்யாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள், இயேசுவை விசுவாசிப்பீர்கள். இரண்டாவதாக, இயேசுவை விசுவாசிப்பதற்குரிய காரணம் என்ன? ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? யோவான் 4:39 வாசிக்க கேட்போமாக. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையினுடைய அந்தரங்கங்களை இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக இந்த உலகத்திலே இருந்தாலும் மனிதனை ரட்சிக்கும்படியாக மனிதன் சாயிலே வந்தார், மனிதனாக இருந்தார். இதிலே அநேகருக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களுக்கு, எங்களை ரட்சிக்கும்படியாக முழு உலகத்தை ரட்சிக்க, முழு உலகத்தினுடைய மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்திலே அவர் வந்தபடியினாலே மனிதனைப் போல இருந்த நேரங்களும் உண்டு. அதே சமயத்திலே தெய்வத்துக்குரிய தெய்வீகத்துக்குரிய குணங்களோடு கூட இருந்தபடினால்தான் அந்த சமாரியா பெண்ணுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவேதான் அந்த பெண் சொன்னார், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேசின அவரை குறித்து அவள் சாட்சி சொன்ன போது சமாரியரில் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரே, சகோதரியே, இன்றைக்கு உலகம் உங்களை வெளியே பார்க்கிறது, ஆனால் ஆண்டவரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எப்பொழுதும் முகத்தை பார்த்துதான் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், வஸ்திரத்தை பார்த்துதான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், வெளி தோற்றத்தை பார்த்துதான் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நல்லவர்களைப் போல நடிக்கிறார்கள், யோக்கியமானவர்களைப் போல நடிக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையின் அந்தரங்கமோ ஏமாற்றுதல், வஞ்சித்தல், பொய் சொல்லுதல். நாங்கள் எல்லாம் மற்றவர்களைப் போல அல்ல, 100% உண்மையா இருப்போம் என்று சொல்லுவார்கள். கடைசியிலே அவருடைய வாழ்க்கையிலே பண விஷயத்தில் உண்மை இல்லை, எத்தனையோ பொய்யும் உருட்டுமான காரியங்கள். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையை தான் அவர் கவனிக்கிறார். உள்ளான காரியத்தை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கவனித்தபடினால்தான் அவளுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று, அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் போய் மற்றிடத்தில் சொன்னாள், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்தினுடைய நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியினாலே சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருந்தார். சமாரியா பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்திருந்தார். அவள் உள்ளத்தில் இருந்தது என்ன? பாவ வாழ்க்கை இருந்தது, அசுத்த வாழ்க்கை இருந்தது.
அது மாத்திரமல்ல, மத்தேயு 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, இயேசுவுடைய நினைவுகளை அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளை வைத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வேதத்திலே யோவான் 6:64 நாம் பார்க்கிறோம், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார், விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவர் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுக்கிறவர் இன்னார் என்றும், ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு அந்தரங்க வாழ்க்கையை அறிந்தவர். ஆகவே பேசின உடனே அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்தவர், இயேசுவின் நினைவுகளை அறிந்தவர். இயேசு யார் தன்னை விசுவாசிக்கிறவர்கள், யார் தன்னை விசுவாசியாதவர்கள் என்று அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவிடத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் அவரிடத்தில் ஏமாற்றி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் பொய் சொல்லி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மனுஷனை ஏமாற்றுகிறது போல தெய்வத்தை ஏமாற்றி விடலாம் நினைக்கிறார்கள். தெய்வத்தை ஒரு மனிதன் ஏமாற்றி விட முடியுமானால், நான் சொல்லுகிறேன், அவர் உண்மையிலே தெய்வம் அல்ல. கடவுளை ஒரு மனிதன் ஏமாற்ற முடியும் என்றால் அவர் நிச்சயமாய் கடவுளே கிடையாது. கடவுள் யார் என்றால் மனிதனுடைய சகல காரியத்தையும் அறிந்தவர் தான் இந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே அவரிடத்தில் வந்தபோது பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் உணர்த்துகிறார், எங்களுடைய தவறுகளை உணர்த்துகிறார், இந்த காரியத்தை சரி செய் என்று சொல்லுகிறார். அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் உண்மையான தகப்பன். நீ உன் வாழ்க்கையிலே இப்படியே இருந்துவிடு, நான் எல்லாவற்றையும் தந்துவிடு என்று சொல்லுகிற தெய்வம் அல்ல. அன்பு சகோதரனே, இயேசுவை விசுவாசித்ததனுடைய இரண்டாவது காரணம் அவருடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டபடினால்தான் அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதோ அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதோ அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுங்கள், அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுடைய வேதனையான நிலைகளை குறித்து நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லமுடையவராயிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த இயேசுவால் மாத்திரமே முடியும். மார்க்கு 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசுவிடத்தில் வந்ததை குறித்து அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவிடத்தில் வரமாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டான் நினைத்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியக்காரராக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அனைவருக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினாலே, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு இயேசுவிடத்தில் வந்தபோது அவர்களுக்கு அதில் விடுதலை கொடுத்தார். ஆகவே தான் அவர்கள் போகிற எல்லா இடத்திலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று தைரியமாய் சாட்சி சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே, ஒருவேளை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நபரை போல இருக்கலாம், தேவையில்லாத ஒரு தெய்வம் போல இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆகிலும் உங்களுக்கு இயேசு தேவை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இயேசுனுடைய அன்பு உங்களை எப்பொழுதும் உங்களை உருவாக்க, உங்களை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரையும் பகைக்கிறவர் அல்ல, யாரையும் வெறுக்கிறவர் அல்ல, யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, புறம்பாக்குறவர் அல்ல. உங்களை ஆண்டவர் இன்றைக்கு நேசிக்கிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த செய்தியை பார்க்க சகோதரனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவீர்கள், நீங்களும் உங்கள் வீட்டாரும் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதற்கு தேவை 3 காரியங்கள். 1, அவருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் அந்தரங்களுக்கு வேண்டிய பதிலை அவர் கொடுக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலே
அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகள் சில நேரத்தில் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், சில நேரத்தில் உங்களை பாதிக்கக்கூடியதை போல இருக்கலாம், ஆனாலும் பயப்படாதீர்கள், அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களாக இந்த நாட்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருந்தாலும், எந்த வியாதிகளோடு, எந்த கஷ்டத்தோடு, எந்த தோல்விகளோடு, எந்த அவமானத்தோடு, எந்த நிந்தைகளோடு ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, சமாரியா பெண்ணோடு கூட பேசினது போல அவர்களோடு நீர் பேசி, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விளங்க பண்ணுகிற காரியத்திலே அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய உள்ளத்தை நீ ஆயத்தப்படுத்தும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அவர்களுக்கு சமாதானத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக இருக்க கர்த்தர் அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், ஏஜிடிபிசி மதுரை, எம்ஏபிசி சென்னை, ட்ரினிட்டி கேபி வலசை, ஏஜி சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் சிஏ, மாணவர்கள் ஊழியம் எஸ்எஃப்சி, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், ஏஜி மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை ஏஜி சபை, நம்பர் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, email. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.